வணக்கம், நான் நிசன் மாரூஃப். இன்றைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு மெகக்கனிமை, அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை நம்ம ஒரு மூணு லேயராக பிரிச்சுக்கலாம். அதாவது உள்கட்டமைப்பு, இயக்குத்தளம், செயலி அப்படின்னு. உள்கட்டமைப்புன்றது ஆங்கிலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதில் கணினி இருக்கும், கட்டத்தேக்கம் இருக்கும், வலையகம் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர், மெமரி அண்டு நெட்ஒர்க், இது மூணும் இருக்கிறது தான் உள்கட்டமைப்பு. அப்போ இது மூலமாக தான் அடுத்த லேயருக்கு வரும். அதுக்கு மேலே இருக்க லேயருக்கு பேர் இயக்குத்தளம்னு தமிழில் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ், அதே போல் அது ரிலேட்டடான வேறு பல சர்வீசஸ், இன்னும் அலைட் டூல்ஸ் ஏதாவது இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்ததுக்கு தான் பிளாட்ஃபார்ம், அதாவது இயக்குத்தளம் சொல்கிறது. இதுக்கு மேலே செயல்படுறது தான் செயலி, அதாவது அப்ளிகேஷன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து மேலே டாப் லேயராக வச்சுருக்கோம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸை அதில் முக்கியமாக மூணு விஷயம் சொல்லுவோம், IaaS, PaaS, SaaS அப்படின்னு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறது தான் IaaSன்னு சொல்லுவோம். இதில் மார்க்கெட்டில் லீடில் இருக்கிறவங்க அமேசான் வெப் சர்வீசஸ், அவங்களுக்கு டஃப் காம்படிஷனில் இருக்கிறவங்க மைக்ரோசாஃப்டுடைய அசூர், கூகுள் கிளவுட். இந்த டாப் த்ரீ பிளேயர்ஸ் ஜெஜான்டிக்காக இருக்காங்க. அவங்களுக்கு நெருக்கி மற்றவங்க இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு இந்த மார்க்கெட்டில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்த வச்சிட்ருக்கவங்க தான் ஆரக்கிள் கிளவுடு, ஐபிஎம் கிளவுடு, அலிபாபா கிளவுடு, டிஜிட்டல் ஓஷன். இந்த பிளேயர்ஸ்லாமும் ஒரு அவங்களுக்கான ஒரு பிரத்யேக இடத்த வச்சுருக்காங்க. அடுத்தது பாஸ் போவோம், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்ன்றது இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, IaaS, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக சர்வீஸாக கொடுக்குறவங்க, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வாடகை கொடுக்குறவங்க தான் முன்னாடி பார்த்தோம். இப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சேர்த்து ஒரு பிளாட்ஃபார்மையும் சேர்த்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வேர்ட்ப்ரெஸில் டெவலப் பண்ண போகிறோம்னா அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பைத்தானில் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம்னா அந்த பைத்தானையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ அதில் நம்ம போஸ்ட்க்ரெஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா அதில் போஸ்ட்க்ரெஸ்ஸையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ ஆரக்கிள் இருக்குன்னா ஆரக்கிள் டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்த்து கொடுக்குறாங்க. இப்படி அந்த பிளாட்ஃபார்மில் கூட சேர்த்து நம்ம டைரெக்டாக நம்ம வேற ஒன்றும் போய் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு இல்லாமல் நேரடியாக நம்ம போய் நம்மளுடைய ப்ரோக்ராமை போட்டு ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வீசஸ் கொடுக்குறது தான் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறது. இதில் லீடர்னு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஹெரோக்கு தான். பெரும்பான்மையான ஓப்பன் சோர்ஸ் எஜுகேட்டர்ஸ் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹெரோக்குவாக தான் இருக்குது. இப்படி இல்லாமல் ஒரு கமர்ஷியலாக காம்படிட்டிவ் லீடரில் இருக்கிறவங்க பார்த்தோன்னா ஆரக்கிள் இருக்கிறாங்க, ஐபிஎம் கிளவுட் இருக்காங்க. ஆரக்கிள் அஃப்கோர்ஸ் அவங்க டேட்டாபேஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஐபிஎம் பிளாக் செயினில் லீடராக இருக்காங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நம்ம சாஸ் மாடல், சாஸ் மாடல்னு. நம்ம என்ன ஒரு சாஃப்ட்வேர் வாங்க போனாலும் அவங்க வந்து அவங்க கேட்குற கேள்வி, உங்களுக்கு என்டர்பிரைஸாக வேணுமா சாஸ் மாடலில் வேணுமா? அப்போ என்னது, சாஃப்ட்வேரை ரெண்டெல்லாம் கொடுக்கறது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கூட சாஸ் மாடலில் கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு வாடகைக்கு எடுத்துக்கலாம், ஒரு வருஷத்துக்கு அவங்க ஆஃபீஸ் ஆன்லைனில் இருக்கோம், நம்ம அப்படி பயன்படுத்திக்கலாம். நம்ம கூகுள் ட்ரைவு, கூகுள் ஷீட்டு, கூகுள் டாக்ஸ்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதுவும் சாஸ் மாடல் தான். என்ன, அவங்க ஃப்ரீ சர்வீஸும் கொடுக்குறாங்க, பெய்டு சர்வீஸும் கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட்லேயும் அதே போல் சர்வீசஸ் ஃப்ரீ என்று பேர் கொடுக்குறாங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான சாஸ் மாடலில் ஒரு மார்க்கெட் லீடர்னு சேல்ஸ்ஃபோர்ஸ் சொல்லலாம். அவங்க மூலமாக தான் இந்த ஒரு வார்த்தை வந்து பெரும்பான்மையான இடங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னே சொல்ல முடியும். இன்றைக்கி சாஸ் மாடலில் நிறைய விளம்பரங்களும் பிரபலங்களும் வர்றது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஆகுது. சேல்ஸ்ஃபோர்ஸ் பேசிக்கலாக CRM, அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அப்படி இல்லாமல் இப்போ ஆரக்கிள் வேறு சர்வீஸை, சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸாக அவங்க வேறு சர்வீஸ் அவங்களுடைய சாஃப்ட்வேரை கொடுக்குறாங்க. ஆரக்கிள் நீங்கள் நம்ம வாங்கிக்கிறலாம். அதே போல் டேப்லோன்றது ஒரு விஷுவலைசேஷன் பிஐ டூலு, அதுவும் சாஸ் மாடலில் இருக்குது. சாப்பும் அவங்க சாஸ் மாடலில் கொடுக்குறாங்க. நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட்டு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டு, அது மெயின்டெனன்ஸுக்கு ஒரு நம்ம ஆள் போட்டாகணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான காஸ்ட்டு, இது எல்லாம் தேவையில்லை. மொத்தமாக நம்ம சாஃப்ட்வேரையே ஒரு சர்வீஸாக வாங்கிக்கிறோங்கிற அப்ரோச்சுக்கு இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக இருக்குது. பலரும் பல பிஸ்னஸும் இந்த ஒரு ஓரியன்டேஷனில் தான் பயணிச்சிட்ருக்காங்க. அப்போது இந்த மூணு மேஜர் திங்ஸ் இல்லாமல் வேறு சில கிளவுட் சர்வீசஸும் இருக்குது. அதாவது CaaS,
FaaS, DaaS அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்குது. நம்ம எனக்கு பெரிய லெவலில் அதில் ப்ராப்ளம் இல்லைங்கிறதுனால நான் இதை இது மூணுது மட்டும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். CaaS-ன்றது கண்டெய்னர் ஆஸ் அ சர்வீஸ். நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க கூபர்நெட், டாக்கர் அப்படின்லாம், இதெல்லாம் தான் கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னரை சர்வீஸாக ஆஃபர் பண்ணுறது தான் கண்டெய்னர் ஆஸ் அ சர்வீஸ். மற்றது ஃபங்க்ஷன். இப்போ அசூர், அமேசான்லாம் சில ஃபங்க்ஷன் அவங்க இன்டர்னலாக சில ஃபங்க்ஷனை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கூடிய கோடில் பார்ட் ஆஃப் த கோடாக, பார்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் சோர்ஸாக நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டோட்டலாக கோடாக பர்ச்சேஸ் பண்ணிக்காம அதை சர்வீசஸாக அவங்க ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா டேட்டா ஆஸ் அ சர்வீஸ். இதில் லீடர்னா ஆரக்கிள் தான். ஆரக்கிள் இப்போ நீங்கள் டேட்டா பேஸை வந்து சர்வீஸாக கொடுக்குறதுன்றது வேறு, அது வந்து நம்ம ஒரு ஆஸ் அ பிளாட்ஃபார்மாக கொடுப்பாங்க, அல்லது ஆஸ் அ சாஃப்ட்வேராக கொடுக்குறதுன்றது வேறு. ஆனால் இங்கே நம்ம சொல்கிறது ஆஸ் அ சர்வீஸாக கொடுக்குறாங்க. அப்போது என்ன பண்ண போகுது, நம்ம பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுடைய டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், அந்த டேட்டாவை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டா இல்லாமல் வேறு பல சோர்ஸஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை நமக்கு கொடுக்குறதும், அந்த மாதிரியான டேட்டாவை அவங்க சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறதுன்றத ஒரு கிளவுட் சர்வீஸாக வச்சுருக்கிறதுனால இதை டேட்டா ஆஸ் அ சர்வீஸ் சொல்கிறோம். இன்னும் வேறு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க டேட்டாவை சர்வீஸாக ஆஃபர் பண்ணுறவங்க, மெயினாக வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்க்காக வேண்டி, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்காக வேண்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக வேண்டி இந்த டேட்டா ஆஸ் அ சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாலும் ஆரக்கிள் இதில் டாமினன்ட் பிளேயராக இருக்காங்க. இதில் நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி விரிவாக பார்த்தோம். இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் ஷேடோ ஹோஸ்டிங், வெப் ஹோஸ்டிங், விர்ச்சுவல் சர்வர், டெடிக்கேட்டட் சர்வர், இது சம்பந்தமான விளக்கங்களை நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.